தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருநெல்வேலி அடைமிதிப்பான் குளம் கல்காரி இடிபாடுகளில் சிக்கி மீட்கப்படாமல் உள்ள 6வது நபரின் உடலை தற்போது கண்டறிந்துள்ளனர். கல்குவாரி இடிபாடுகளில் சிக்கிய 6 பேரில் 3 பேர் உயிரிழப்பு மற்றும் 2 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பாறைகள் வெடிவைத்து தகர்க்கப்பட்டு மீட்பு பணி தொடரும் நிலையில் 6வது நபரின் இருப்பிடம் தற்போது கண்டறியப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருநெல்வேலி அடைமிதிப்பான் குளம் கல்குவாரி இடிபாடுகளில் சிக்கி மீட்கப்படாமல் உள்ள 6வது நபரின் உடலை தற்போது கண்டறிந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் முத்துக்குமாரசாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். முத்துக்குமாரசாமி வணக்கம், இதுகுறித்த விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் சிந்துஜா. நெல்லை மாவட்டம் அடைமிதிப்பான்குளம் கிராமத்தில் கடந்த சனிக்கிழமை நள்ளிரவில் ஏற்பட்ட கல்குவாரி விபத்தில் 6 பேர் சிக்கினர். இதில் 2 பேர் உயிரோடு மீட்ட நிலையில் 3 பேரை சடலமாக தீயணைப்பு துறையினர் மற்றும் பேரிடர் மீட்பு குழுவினர் மீட்டனர். இந்நிலையில் கடந்த 4 தினங்களாக 6வது நபரான ராஜேந்திரனை மீட்கும் பணியில் 2 குழுக்களாக பிரிந்து தேடி வந்தனர். பல்வேறு அதாவது கடந்த 2 தினங்களில் 4 முறை சிறிய அளவிலான வெடியை வெடிக்க செய்து பாறையை தகர்த்து செய்து அவரை தேடும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இன்று தற்போது சிறிது நேரத்துக்கு முன்பாக வெடி வைத்து தகர்த்ததில் அந்த பாறைகளை நகர்த்தி பார்க்கும் போது அந்த லாரியின் கேபின் அடியில் அவரது உடல் இருப்பது தற்போது தெரிய வந்துள்ளது. தீயணைப்பு துறையினர் மற்றும் பேரிடர் மீட்பு குழுவினர் அந்த பகுதியில் அவரை மீட்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்னும் 1 மணி நேரத்தில் அவரது உடலை மேலே எடுத்து வருவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது. விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமாரசாமி.